கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். மத்தேயு 25:21. 1840 ஜான் கிடி என்ற போதகர் கனடா தேசத்தில் தான் ஊழியம் செய்த நல்ல சபையை விட்டுவிட்டு தன் மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு நியூ ஹெப்ரைட்ஸ் தீவுகளுக்கு ஊழியம் செய்யும்படி சென்றார். அவர் 20,000 மைல் கடல் பிரயாணம் செய்து அந்த தீவுகளுக்கு வந்து இறங்கினார். அந்த தீவு கூட்டம் முழுவதிலும் மனிதர்களை சாப்பிடும் ஆதிவாசிகள் வசித்தனர். கெடி குடும்பத்தினர் அங்கு வந்து சேர்வதற்கு 1 மாதத்திற்கு முன்பு இங்கிலாந்தில் இருந்து வந்த ஒரு கப்பலில் இருந்த பயணிகள் 20 பேரை அந்த தீவு மக்கள் கொன்று சாப்பிட்டு விட்டனர். போதகர் கெடி குடும்பத்தார் அங்கு வந்தபோது மொழி தெரியாமல் மிகவும் கஷ்டப்பட்டனர். மேலும் எந்த நேரத்திலும் தாங்கள் கொல்லப்படலாம் என்ற அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இருந்தது. சில வருடங்கள் கழித்து ஓரிரு பழங்குடி மக்கள் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். பின்பு படிப்படியாக அநேகர் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்தனர். கெடி தன்னை அழைத்த தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்தார். வேதாகமத்தை அவர்கள் மொழியில் மொழிபெயர்த்து கொடுத்தார். அந்த தீவுகளில் சுமார் 25 சபைகளை ஸ்தாபித்தார். அவர் அங்கு ஊழியம் செய்த நாட்களில் தன் தேசத்தில் இருந்தும் குடும்பத்தில் இருந்தும் அவருக்கு சொற்ப உதவிகளை கிடைத்தன. ஆனால் தேவனோ அவருக்கு உண்மை உள்ளவராயிருந்தார். அந்த தீவில் ஜான் கெடி பல வருடங்களாக ஊழியம் செய்த சபையின் பிரசங்க பீடத்தில் அவரை கௌரவப்படுத்த ஒரு வாக்கியம் எழுதப்பட்டுள்ளது. 1848 ஜான் கெடி இங்கு வந்தபோது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோர் ஒருவர் கூட இல்லை. ஆனால் அவர் 1872 இந்த தீவை விட்டு போனபோது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதோர் எவருமே இல்லை என்று எழுதப்பட்டிருந்தது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கொஞ்ச பலனை வைத்து நாம் ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்தால் நாளடைவில் அதன் பலன் மிக அதிகமாக இருக்கும். எனவே நம்முடைய ஊழியங்களில் நாம் எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லை என்று சோர்ந்து போகாமல் தேவன் கொடுத்த ஊழியத்திலே நிலைத்திருந்து ஊழியம் செய்வோம். அப்பொழுது தேவன் ஒரு மகத்தான அறுவடையை நமக்கு தருவார். ஊழியத்திலே வந்த எதிர்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் பார்த்து தளர்ந்து போகாமல் ஊழியம் செய்ததால் ஜான் கெடி அந்த தீவையே ஆதாயம் செய்து கொண்டார். நாமும் எதிர்ப்பை கண்டு மருளாமல் விசுவாசத்தோடு ஊழியம் செய்தால் நம்முடைய பகுதியை தேவன் நிச்சயமாக நம் கையிலே கொடுப்பார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கும் சோர்வுகளையும் அனுகூலமற்ற சூழ்நிலைகளையும் தேவன் மாற்றி ஒரு மகத்தான வெற்றியை நமக்கு தருவார். God bless you. Have a blessed day.